மனசு கெட்டு போனா அது நோய். எப்படி தெரியுங்களா? உங்க இருதயத்துல ஓட்டையே இல்ல. ஆஸ்பத்திரி போறீங்க, ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க, டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி பாக்க சொல்றாரு, இருதயம் வலிக்குது, ஆஸ்பத்திரி போறீங்க, ஸ்கேன் பண்ண சொல்றாரு, ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் கிடக்குது, அதுல ஓட்டையெல்லாம் ஒண்ணும் இல்ல. நர்ஸ் என்ன பண்றாங்க, வேற ஏதோ ஞாபகத்துல உங்க ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கற பொதுவா ஏற்கனவே ஓட்டை இருக்கிற ரிப்போர்ட் வேற ஒருத்தருக்கு இருந்து ஓட்டை அதை எடுத்து கொடுத்துறாங்க. இந்த டாக்டர் பாக்குறாரு, பார்த்துட்டு சார் உங்க இருதயத்துல ஓட்டை இருக்கு, நீங்க உடனே 6 மாசம் ஆபரேஷன் பண்ணணும் இல்லைன்னா உயிர் போது சொல்றாரு. இப்படி சொல்லிட்டா உண்மையிலே ஓட்டை இல்லை, ஆனா ஓட்டை நினைச்சிட்டீங்க. நீங்க ஆஸ்பத்திரில இருந்து வெளியே கால் வச்சு வீட்டுல பாத்ரூம்ல ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது வேலைக்கு போகும்போது சமைக்கும் போது எல்லா நேரத்துலயும் யோசிச்சுட்டே இருப்பீங்களா, ஐயோ இருதயத்துல ஓட்டை வந்துருச்சு. இப்படி யோசிச்சுட்டே நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே ஓட்டை வந்திருக்கும். மனசு என்ன பண்ணும், ஓட்டை உண்டு பண்ணிடும். மனசுதான் உடம்புக்குள்ள ஒரு நோயை உண்டு பண்ணுது, மனசுதான் குணப்படுத்துது. இது ஒரு தனி டாபிக். யாராவது உங்க மனசுல ஒரு நோய் வந்துருச்சு இதை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லி நம்பிட்டீங்களோ, நீங்க நம்பிட்டீங்க இந்த நோய் குணப்படுத்த முடியாது, நம்பிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உடம்பு என்ன பண்ணும், என்ன நம்ப மாட்டியா நீ, எவ்வளோ பைத்தியகாரம் சொல்றது நம்புறியே சொல்லிட்டு உடம்பு என்ன பண்ணும், உங்க நோய் குணப்படுத்தாது. உங்க மனசும் உடம்பு சேரணும், அப்பதான் குணப்படும். ஒரு மைசூர் பார்த்தோம்னா எச்சில் ஊருது இல்லைங்களா, அப்ப மனசு ஐ அப்படி சாப்பிடக்கூடிய பொருள் சொன்னோன்னு எச்சில் ஊறிச்சா. இப்ப யாருக்காவது யூரின் வருதா, பாத்ரூம் போனா மட்டும் யூரின் வருது இல்லை, சுச்சு வச்சிருக்கீங்களா இல்ல நினைக்கிறீங்க யூரின் வால் வந்துச்சா, அப்ப நினைச்சா யூரின் பிளாடர் பிளாடர் ஓபன் ஆகுது இல்ல, அப்ப நினைச்சா உடம்புல இருக்கிற எல்லா நோயை குணப்படுத்துற மருந்தும் ஆக்டிவேஷன் ஆகும். நினைக்கணும், கடவுள் திட்டுவாரு, நினைக்கிறதுக்கு காசு பண்ணுமா, அதை கூட பண்ண முடியல நான் ஏன் குணப்படுத்த திட்டுவாரு. நான் தப்பு நினைச்சுக்காதீங்க, நான் என்ன நினைச்சு தெரியுமா, டெய்லி பார்த்து கடவுள் கற்பனை பண்ணிட்டு இருக்கேன், நடக்கும் உண்மையில நடக்குங்க, நான் சும்மா கற்பனை பண்ணுவேன், நாளைக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒரு நாள் போய் இந்த ஒபாமா போய் உட்கார்ந்து எப்படி உதைக்கணும், அவர் போய் சில விஷயங்கள்லாம் பேசணும், ஜப்பான்ல போய் இவர் போய் பார்க்கணும், ஒன் ஹவர்ஸ் கிட்ட சில பிரச்சனை பற்றி பேசணும், சும்மா கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பேன், காசா பணமா ஏன் யோசிக்கூடாது, நான் யோசிப்பேன் நடக்கும். முதல்ல ஐநா சபையில நான் முக்கியமா போய் பல விஷயங்கள் மாத்தணும், நினைச்சு பார்க்க வேண்டியதுதான், ஏன் பார்க்க வேண்டியதானே, காசா பணமா இப்படி நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இவர் 10 படத்துல ஹீரோ நடிக்கணும், ஒருத்தர் வந்து சிஎம்மா இருக்கும், என்ன செலவு இருக்கு, நோய் எப்படிதான் இருக்கும், அதனால மனசு கெடுத்துக்கிட்டாவே நோய். இந்த மனசை பத்தி யாரும் யோசிக்கிறதே கிடையாது. இது 5வது காரணம், ஏற்கனவே 4 காரணம் டிவியில பாத்துருக்கீங்க, மனசு கெட்டா நோய் 5வது காரணம். 6வது காரணம், நம்ம புத்தியை கெடுத்துக்கிட்டா நோய். ஒருத்தர் இருக்கிற ஒரு கூலி வேலை செய்யற ரோட்ல போற அவர்கெல்லாம் ஒண்ணு படிப்பவர்கள் எல்லாம் கிடையாது, டிவி எல்லாம் பார்க்க மாட்டார், ஒண்ணும் கிடையாது. அவரை கூப்பிட்டு திடீர் உட்கார வச்சுட்டு பிளட் செக் பண்ணி சார் உங்களுக்கு சுகர் 400 இருக்குன்னு சொல்லி பாருங்க, சொல்லுவாங்க புத்தி கெட்டு போச்சு, நம்ம புத்தி என்ன வந்தது 400 சுகர் இருந்தா மயக்க வரும் அப்படின்னு புத்தியில தப்பா பதிவு, அந்த புத்தி என்ன பண்றது உடனே நம்ம உடம்புக்குள்ள ஆப்ரேட் பண்ணி மயக்கத்தை போட வைக்குது. ஒரு சாப்பாடு சாப்பிடுறீங்க வீட்டுல போயிட்டு திருப்தியா சாப்பிடுறீங்க, அந்த வீட்டுல அந்த அம்மா இல்ல அந்த ஐயா தான் இருக்காரு, ஐயா என்ன பண்ற பரிமாறாரு, நல்லா சாப்பிட்டு திருப்தியா பார்த்துருக்கீங்க, டீ பார்த்துட்டு சாப்பாடு பிரமாதம் ஒய்ஃப் நல்லா சமைக்க
வைக்கறாங்க உட்கார்ந்திருக்கீங்க வை வராங்க வந்துட்டு எங்க சாப்பிட்டீங்களா ஆமா இங்க வச்சு தான் சாப்பிட்டீங்களா ஆமா எங்க அந்த பள்ளி குடுத்துருக்கீங்க நான் தலைய வச்சிருக்கேன் அடுத்த செகண்ட் வாந்திருக்கீங்களா போய் நல்லா இருந்த சூப்பர் சாப்பாடு சொன்ன உங்களுக்கு திடீர்னு வாந்தி வந்துச்சு அதாவது உடம்பு வயிறே வாந்தி எடுத்துருந்தா கெட்ட சாப்பாடு உண்மையிலே பள்ளி முடிஞ்சு ஒத்துக்கு இல்லைன்னு சொல்லு ஆனா அது விஷம் கிடையாது உடம்பு அக்செப்ட் பண்ணிச்சு நல்லா தான் இருக்கு நம்ம புத்தி கெடுத்து வச்சுட்டோம் பள்ளி உடந்த சாப்பாட சாப்பிட்டா நோய் வரும்னு நம்ம புத்தியை கெடுத்து வச்சனால அந்த புத்தி என்ன பண்ணுது உடனே உடம்புக்குள்ள போய் வாந்தி சொல்ல பேக்கெட் பண்ணி தூக்கி எழுதிச்சு சோ நம்ம புத்தி கெட்டு போனாலும் நோய் எனக்கு தெரிஞ்சு நிறைய மருத்துவ சம்பந்தப்பட்ட படிச்சவங்கள குணப்படுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்ன பண்றாங்க ஓடிட்டு இருப்பாங்க யாராவது போய் கேட்டு பாருங்க ஏங்க இவ்வளவு அவசர அவசரமா ஓடுறீங்கன்னா
இந்த வயசுல சம்பாதிச்சாதான் ஒண்ணு அப்புறம் 50 வயசுக்கு அப்புறம் நோய் வந்து பார்த்துட்டான் நோய் வரும் நினைக்கிறீங்களா இல்லையா அப்போ நானும் இப்ப நான் என்ன கேட்பாங்க என்ன சம்பாதிச்சிருக்கேன் ஏன் எனக்கு என்ன இப்போ நான் 70 வயசு சம்பாதிப்பேன் 70 வயசுக்கு ஒரு நாளைக்கு 50 கோடி சம்பாதிப்பேன் ஏன் முடியும் ஏன் 50 வயசுக்கு அப்புறம் சம்பாதிக்க முடியாது ஓட முடியாது இப்பயே முடிவு பண்ணிக்கிறீங்க ஏன் நோய் முடிவுக்கு அப்புறம் நோய் வரும் இதெல்லாம் ஆள் மனசு பதிவு ஏன்னா பக்கத்தில் பார்த்துட்டோம் நம்ம குடும்பத்தை அத்தனை பேர் 50 வயசு செத்து போயிடுறாங்க அதுவே ஒரு பதிவு தான் அப்ப நாம 150 வயசு உயிரோட இருப்போம்னு நினைச்சா பதிவு மாத்த முடியும் ஏன் எல்லாரும் செத்து போனா செத்து போடுவா இப்படி பாருங்க ஆழ்மனதுல பதிவுகள் இருந்தா ஆன்ம சக்தி நம்ம ஆன்மாவுக்கு சக்தி இருக்கு இந்த சக்தி தான் உடம்புல ஆபரேட் பண்ணிட்டு ஆறான்னு சொல்றாங்க இல்லைங்களா ஒரு சூட்சமா ஒரு உடம்பு அதோடைய மொத்தத்தோட அந்த கரு தான் ஆன்மா அது என்ன பண்ணுது நம்ம மொத்த ஆறா அப்படிங்கிற அந்த பவர் மூலமா நம்ம உடம்பு இயக்கிட்டு இருக்கு இந்த ஆறாங்கிற பவர் கம்மியாக கம்மியாக நோய் வரும் அதிகமான சக்தி வரும் இது எப்படின்னு கேட்டா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி உடம்பு தான் புருஷன் ஆன்மா தான் பொண்டாட்டி அப்படி வச்சுக்கோங்க ஈஸியா புரியும் பொண்டாட்டி என்ன பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் தண்ணி அடிச்சு சொல்லுவாரு என்ன அழுவாங்க நாங்க தண்ணி சொல்லிட்டீங்க அப்புறம் கேட்க மாட்டாரு சரி போனா போதும் வீட்டுக்காக அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் தம்மடி சொல்லுவாரு அப்புறம் சம்பளத்தை கிட்ட கொடுக்க மாட்டாரு அப்புறம் போட்டு அடிப்பாரு குழந்தைங்க வந்து பாத்துக்க மாட்டேன் இப்படி இந்த ஹஸ்பண்ட் வந்து இந்த பொண்டாட்டிக்கு செய்யற துரோகம் கெட்ட விஷயம் இல்லைங்களா இது பொண்டாட்டி பண்ணுவாங்க கூட தான் இருப்பாங்க சகிச்சுக்குவாங்க சரி போனா போதும் வீட்டுக்கு யோசிச்சு பாருங்க 30 வருஷமா இல்ல 20 வருஷமா கூடவே இருப்பாங்க எவ்வளவோ படம் நடக்கும் அப்பெல்லாம் போக மாட்டாங்க திடீர்னு ஒரு நாள் கூடவே இருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் திருத்த பார்க்கணும் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு ஸ்டேஜ்ல இனிமேல் இவன் கூட குடும்பம் நடத்த முடியாதுன்னு ஓடி போச்சுன்னா உயிர் போச்சு அப்போ நம்ம கொண்டாடி நம்ம கொடுக்கணும்னா கவனிக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அவங்களையும் கவனிக்கணும் அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அதை செய்யணும் அவங்கள கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் பார்த்துக்கணும் அவங்க மனசுலாம் பார்த்துட்டு அவங்களுக்கு எவ்வளவு கொண்டிருப்பாங்க அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்க அந்த உயிர்ங்கிற அந்த ஆன்மாவுக்கு நம்ம கவனிக்கணும் அதுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல எப்ப வந்து கோவப்படுது எப்ப டென்ஷன் ஆகுது எப்படி சமாளிக்கிறது எப்படி கண்ணே முடியன்னு சொல்றது எப்படி சினிமா கூட்டிட்டு போறது பூவாய் கொடுக்கறது அல்வாய் கொடுத்து யோசிச்சு அதை எல்லாமே கவனிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம கூடவே இருக்கும் அவங்க விட்டு போகாது ஹெல்ப் பண்ணும் சப்போர்ட் பண்ணும் நல்லா சமைச்சு கொடுக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்கலாம் அவ்வளவுதாங்க நாம என்ன பண்றோம் நம்ம ஆன்மாக்கு ஒண்ணுமே பண்றது இல்லை கம்மியாக போயிருது இதுவும் நோய்